ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் என்ன உணவு தான் சாப்பிடணும், என்ன உணவு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இங்கே கிடையாது. கட்டுப்பாடுனா அது வந்து ஒருவேளை அத்துமீறல். ஒவ்வொரு மக்களும் தனக்கு தேவையான உணவை அவங்க வந்து முறையாக சாப்பிட்றதுக்கு அனுமதி இருக்குது. அது அவரவருடைய விருப்பங்கிறது மனிதனுடைய உரிமை சார்ந்த விஷயம். அதனால அந்த உரிமை மீறலில் நிச்சயமாக தமிழகம் வந்து இதுவரைக்கும் ஈடுபட்டதும் கிடையாது, இனிமேயும் ஈடுபட மாட்டாங்க. அதனால் இப்போ குறிப்பாக நடைபெற்று வர்ற ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வந்து மிக நேர்மையாகவும் மிக சரியாகவும் இருக்கிறதுனால எந்த ஒரு துறையிலையும் அத்துமீறி யாரும் செய்கிறத முதல்வர் அவர்களுடைய அந்த அரசு வந்து நிச்சயமாக கவனிச்சுக்கிட்டு சும்மா இருக்காதுங்கிறது ஒரு முக்கியமான தகவல். அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே உள்ள ஒரு ஊரில் மாட்டிறைச்சி வியாபாரம் பண்ணிட்டு வந்த வேலுச்சாமி அவருங்கிறவர் அவர் வட்டாட்சியர் போய் என்ன பண்ணியிருக்காரு, நீ மாட்டிறைச்சி விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. அப்படி மிரட்டுறதற்கு அவர் மறுத்திருக்கிறாரு, நான் மட்டும் நடத்தலை பலரும் நடத்துகிறாங்க நடந்திருக்கு. திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே உள்ள காணாங்குளம் பகுதியில் மாட்டிறைச்சி கடை நடத்தி வர்றவர் தான் வேலுச்சாமிங்கிறவர். இவர் ரொம்ப நாளாக மாட்டிறைச்சி வியாபாரம் செய்து வர்றாரு. இவர் மட்டும் இல்லாமல் அந்த திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் பலரும் மாட்டிறைச்சி கடை நடத்தி வர்றாங்க. இந்த நிலைமையில் சமீபத்தில் அவருடைய இறைச்சி கடைக்கு ஒரு இரவு நேரத்தில் சென்ற வட்டாட்சியர் தமிழ்ச்செல்வன்கிறவர் மாட்டிறைச்சி விற்கக்கூடாது அப்படின்னு வேலுச்சாமியை எச்சரிச்சிருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்காரு, எல்லாரும் இறைச்சி விற்பனை செய்கிறதை நிறுத்தினா நானும் நிறுத்திடுறேன், இந்த ஊரில் பலரும் இறைச்சி நடத்திக்கிற மறைச்சி கடை வச்சுருக்காங்க அப்படின்னு வேலுச்சாமி கூறியிருக்கிறாரு. அதற்கு வந்து வட்டாட்சியர் தமிழ்ச்செல்வன் கோபம் அடைஞ்சு, சட்டம் தெரியாமல் இங்கே பேசாத, நான் சட்டம் தெரியாமல் பேச வரல, மாட்டிறைச்சி விற்பனை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்போட கூறியிருக்காரு. இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியாகி கடுமையான சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விவகாரத்தில் வட்டாட்சியர் வந்து அத்துமீறி கடைகளை வந்து நடத்தக்கூடாதுன்னு மிரட்டுறாருன்னு சொல்லி வட்டாட்சியரை கண்டித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்ற அமைப்புகள் ஒன்றிணைந்து உணவு உரிமைக்கான மக்கள் கூட்டமைப்பு சார்பாக போராட்டம் நடத்தியிருக்காங்க. இந்த போராட்டம் வந்து வலைதளங்கள்ல வைரல் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சித் தலைவர்களையும் மனு கொடுத்துருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த செய்தி வந்து தமிழக அரசுடைய அரசு காதுகளுக்கும் போயிருக்கும். இப்போ ஆட்சி செய்து கொண்டு வரக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் வந்து மிக நேர்மையாகவும் தராசு மாதிரி நடுநிலையாகவும் நின்று ஆட்சி பண்ணுறாரு. யாருக்கும் வந்து சாய்ந்தோ ஒரு பக்கமாக அனுசரித்தோ அவர் எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் எடுக்கிறதில்லை. யார் தவறு செய்தாலும் அது அதிகாரிகளாக இருந்தாலும் காவல்துறையாக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் தவறு செய்தவங்க மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுல இப்போது உள்ள திமுக அரசு தயக்கம் காட்டுறதில்லை அப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு தெரியும். அதனால தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யார் என்ன உணவு சாப்பிடணும்னு சொல்லக்கூடிய நிலை இங்கே எந்த ஒரு அரசும் கடைபிடித்ததில்லை. அது வந்து உத்தரப்பிரதேசம் போன்ற சில மாநிலங்களில் மட்டும்தான் இருக்குதே ஒழிய இந்தியா முழுக்க அவரவர் விரும்பிய உணவை நியாயமான முறையில் தர்மமான முறையில் நேர்மையான முறையில் உண்ணலாங்கிறதா மனித உரிமை. அந்த உரிமை மீறக்கூடிய செயல்களுக்கு தமிழக அரசு ஆதரவு கொடுக்காதுங்கிறத வெளிக்காட்டுற மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காரு, உடனடியாக இந்த வட்டாட்சியர் தமிழ்ச்செல்வனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கொடுத்து அவரை வந்து அவினாசியில் இருந்து ஊத்துக்குளிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி உடனுக்கு உடன் நடவடிக்கை எடுக்கிறதுல ஸ்டாலினுக்கு நிகர் அவர் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் வியாபாரிகளும் அவரை பாராட்டி இருக்காங்க. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. என்று மணிந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.